அன்னியாங்கசிய ஆர்மி, எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து நம்ம டயாங் எஃப்எஃப் மை அப்யூசிவ் ஹஸ்பண்ட் பார்ட் 2 தான் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்ட் நீங்கள் பார்க்கலனா வந்து பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ ரொம்பவே தேங்க்ஸ் தான், நீங்கள் எல்லாம் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க. அண்ட் அப்யூசிவ் ஹஸ்பண்ட் ஃபஸ்ட் பார்ட்டுக்கு வந்து நான் நினைக்கவே இல்லை இவ்வளோ சப்போர்ட் வரும்னு, பட் எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணிங்க, ரொம்ப தேங்க்ஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ போன எபிசோடில் எங்கே முடிச்சிருப்போம்னு பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி டயாங் வந்து நீங்கள் குக் பண்ணிகிட்டு இருந்துருப்பீங்க, அப்போ வந்து டக்குன்னு மயக்கம் போட்டு விழுந்துருவீங்க. ஸோ அந்த சவுண்ட் கேட்ட வந்து டயாங் வந்து உங்களை பார்க்குறாங்க. பார்த்தா நீங்கள் வந்து கிச்சனில் கீழே விழுந்திருக்கீங்க. அப்போ வந்து அவர் டக்குன்னு ஓடி வந்து உங்களை வந்து அப்படி வந்து உங்களோட ஹெட் எடுத்து அவரோட மடியில் வச்சுட்டு யூன் என்னாச்சு யூன் எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு டேப் பண்ணிட்டே இருக்காரு. பட் நீங்கள் எந்திரிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் உங்களை அப்படியே லிஃப்ட் பண்ணிட்டு வந்து பெட்ரூமுக்கு போகிறாரு. ஸோ அங்கே போய் வந்து உங்களை அப்படியே படுக்க வச்சுட்டு டாக்டருக்கு வந்து கால் பண்ணுறாங்க. ஸோ டாக்டரும் வராங்க. ஸோ வந்து செக் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ரொம்ப வீக்காக இருக்கங்க, அடுத்தா மயக்கம் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து டேங்கிட்ட சொல்லிட்டு உங்களுக்கு இன்ஜெக்ஷன்லாம் போட்டுட்டு வந்து வெளியில் போய் வந்து டேங்கிட்ட பேசுகிறாங்க. அவங்க ரொம்ப வீக்காக இருக்காங்க, அவங்க சாப்பிடாமல் ரொம்ப வீக்காக இருக்காங்க. பார்த்தாதுக்கு உங்கள் பாடி ஃபுல்லாக ரொம்ப வந்து நிறையா காயமாக இருக்குது, நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. டயாங்கோட ஃபேமிலி டாக்டர் தான் அவங்க. ஸோ அதுங்காட்டி வந்து அவங்க மாஃபியா அப்படிங்காட்டி வந்து அவங்க ஃபேமிலி கீழே தான் இவங்க ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க, பட் இருந்தமே ஆர்கியூ பண்ணுறாங்க எதுக்காக இது மாதிரி பண்ணிங்க அப்படின்னு. அப்போ வந்து டயாங் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கள் டாக்டர், நீங்கள் வந்தால் தான் அவளுக்கு ட்ரீட் பண்ணுதான், அது பண்ணிட்டீங்களா போயிட்டே இருங்க, உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும், புரிஞ்சுதா? அதே தவிர தேவையில்லாமல் பேசுறதுலாம் வேணாம். ஓகே, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும்ல, உங்களுக்கு ஃபேமிலிலாம் வேறு இருக்குது, அவங்களெல்லாம் விட்டுட்டு நீங்கள் சீக்கிரமாக போகணுமா என்ன அப்படின்னு வந்து அவர் கேட்குறாரு. அப்படி கேட்டனே வந்து அந்த டாக்டர் ரொம்ப பயந்துட்டு, இல்லை சார், அது வந்து அவங்களுக்கு ரெஸ்ட் தேவை, நீங்கள் இதே மாதிரி வந்து அவங்களை டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப வந்து சிவியர் ஆகிடும், அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்லையெல்லாம் ட்ரீட் பண்ண முடியாது, ஹாஸ்பிட்டல் தான் கூப்பிட்டு போகணும், அப்படி போனோம்னா கண்டிப்பாக பெரிய பிரச்சனை ஆகிடும் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்போ வந்து அவன் என் ஒய்ஃப் எனக்கு என்ன பண்ணும் தெரியும், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறாங்க. அண்டு அவங்களும் வந்து போயிடுறாங்க. ஸோ வந்து உள்ளே வந்து பார்க்குறாங்க, நீங்கள் அங்கே தூங்கிட்டுருக்கீங்க, உங்களுக்கு வந்து அந்த மெடிசன்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க, அதை பார்த்துட்டு டேங் உங்கள் பக்கத்தில் வராங்க. ஸோ உங்களை அப்படியே ஒரு 2 நிமிஷம் வந்து கண்ணு கூட சுமிட்டாமல் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து என்ன நினச்சா தெரில, உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு, என்னோடய லவ் அவளை கொண்டுட்டு நீ நல்லா நிம்மதியாக, அதுவும் என் வீட்லேயே என் பெட்ரூமில் படுத்து தூங்கிட்டுருக்க பார்த்தியாயோ, நீ கொடுத்து வச்சபடி நீ ரொம்ப லக்கி தான், இல்லை நான் உனக்கு கிடைக்க மாட்டேன்னு தெரிஞ்சோம், என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டே கொண்டுட்டு கடைசியில் என்னையே உனக்கு கல்யாணம் பண்ண வச்சுட்டு, இல்லை நீ இப்போ என் வீட்டில் என் பெட்ரூமில் நீ நிம்மதியாக படுத்து தூங்கிட்டுருக்க, நான் உன்னை பார்த்து நீ உட்காந்துருக்கேன், எல்லாம் என் தலை விதிடி, ஆனால் நீ சீக்கிரம் சரியாகணும், எதுக்கு தெரியுமா, உன் அப்போ தான் நான் டார்ச்சர் பண்ண முடியும், நீ அழணும், பெக் பண்ணும், என் காலை பிடிச்சி கெஞ்சணும், அதெல்லாம் பார்க்க வேண்டாம், அதுங்காட்டி தான் நீ சீக்கிரமாக க்யூர் ஆகணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன், சீக்கிரம் வைஃபி நான் உனக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன், உன் டார்ச்சர் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அங்கே டெவலிஷாக ஸ்மைல் பண்ணிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. அண்டு மேட்ஸுமே வந்து யோன் நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் ஆஃபீஸ் போயிடுறாரு. அண்ட் வந்து நீங்கள் கொஞ்ச நேரத்துலேயே ஒரு 1 ஹவர்க்கு அப்புறம் கண்ணை முழிக்கிறீங்க. அண்ட் மேட் உங்களுக்கு ஃபுட்லாம் கொண்டு வந்து தராங்க, சூப் அந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்த்தியான ஃபுட்லாம் கொண்டு வந்து தராங்க. அப்போ உங்களை வந்து சாப்பிட சொல்கிறாங்க, நீங்கள் கொஞ்சம் சாப்பிட்றீங்க, அதுக்கு மேலே உங்களால் சாப்பிட முடியல, பிகாஸ் உங்களுக்கு ட்ரோட்லாம் ரொம்ப பெயினாக இருக்குது, அதுக்காடி உங்களால் சாப்பிட முடியல. பட்டு மீட்ஸ்லாம் வந்து ப்ளீஸ் மேம் நீங்கள் தயவு செஞ்சு அதை ஃபுல்லாக சாப்பிட்ருங்க, சார் வந்து எங்கள் கிட்டே கேட்பார், அப்போ நீங்கள் ஒழுக்கமாக சாப்பிடலன்னு தெரிஞ்சால் எங்களை தான் அவர் அடிப்பார், ப்ளீஸ் மேம் நீங்கள் தயவு செஞ்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. நீங்களும் வேறு வழி இல்லாமல் வந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் சாப்பிட்றீங்க, பட் உங்களால் சுத்தமாக முடியல, நீங்கள் மெதுவாக தான் அந்த ஃபுட்லாமே சாப்பிட்றீங்க. சாப்பிட்டக்கப்புறம் வந்து மெடிசனும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதையும் நீங்கள் போட்டுக்கிறீங்க, பிகாஸ் உங்களுக்கு வேறு வழி இல்லை, பிகாஸ் அவங்க வந்து பாவம் தான் இல்லையா, ஸோ அதங்காட்டி நீங்கள் அதெல்லாமே பண்ணுறீங்க அவங்களுக்கு சொல்கிறது எல்லாத்தையும். இப்படி வந்து ஈவினிங் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து ரூம்லேயே தான் இருக்கீங்க, உங்களை எந்த ஒர்க்கும் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு ஹேங் சொன்னதாக வந்து மேத்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் ரூம்லேயே தான் வந்து மார்னிங்லேருந்து இருந்திருப்பீங்க.
ஸோ ஈவினிங் வந்து நீங்கள் அப்படியே அங்கே இருக்க பால்கனியில் போய் வந்து நீங்கள் வெளியில் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ அந்த கோல்ட் ப்ரீஸ் அப்படியே வந்து உங்கள் ஸ்கின் அப்படியே டச் பண்ணிட்டு போகுது, உங்கள் ஹேர்லாம் அப்படியே வந்து பறக்குது அந்த காற்றில். அப்படியே நீங்கள் வந்து அந்த ஸ்கையை அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. சன்செட் ஆயிடுச்சு, ஸோ இப்போ நைட்டும் வரப்போகுது. ஸோ அதை வந்து ரொம்ப அழகாக இருக்குது, அப்படியே ஆரேஞ்ச் கலரில் அந்த ஸ்கைலாம் அதை பார்த்து அப்படியே இருக்கீங்க. அப்படியே உங்களே அறியாமல் வந்து உங்கள் கண்ணன் தண்ணி இப்படியே வந்துட்டே இருக்குது. பிகாஸ் உங்களோட பாஸ்ட் மெமரிஸ்லாம் நீங்கள் நினச்சி பார்க்குறீங்க. என் ஹை ஸ்கூல்லேருந்தே நீங்களும் டயாங்க வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மட்டும் இல்லை ஒரு அஞ்சு பேர். ஸோ அந்த அஞ்சு பேர் யாருன்னா வந்து நீங்கள் சொயும், அதுக்கப்புறம் டயாங், அதுக்கப்புறம் வந்து இன்னும் ரெண்டு பேர் அந்த குரூப்பில் இருந்திருப்பாங்க. நீங்கள் அஞ்சு பேருமே வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஹை ஸ்கூல்லேயே வந்து நீங்கள் ரொம்ப ராக் பண்ணிருந்துருப்பீங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. டயாங் வந்து உங்களை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துப்பார். இதனாலுமே வந்து அவர் உங்ககிட்ட தான் வந்து சொல்வார், அவருக்கு நீங்கள்னா ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ரெண்டு பேருமே வந்து அந்த குரூப்லேயே நீங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸாகவே இருப்பீங்க. அவர் எல்லாத்தையுமே உங்ககிட்ட தான் ஷேர் பண்ணிப்பார். ஸோ அதெல்லாம் நினச்சி பார்க்குறீங்க. உங்களுக்கு ஒன்றுனா வந்து அவர் ரொம்ப துடிச்சு போயிடுவார். உங்களை யாராவது புள்ளி பண்ணால் கூட வந்து அவர் தான் வந்து உங்களை காப்பாற்றுவார். உங்களுக்கு ஏதோ ஒன்றா அவர் ரொம்ப வந்து கஷ்டப்படுவார். அந்த மாதிரி ரொம்ப கேரிங்காக இருந்த பர்சன் வந்து இப்போ உங்களோட டியர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே அவர் தான் காரணம் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது உங்களுக்கு ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே நின்று வந்து எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்ருக்கீங்க. அப்போ வந்து ரூம் வந்து டோர் ஓப்பன் ஆகிற மாதிரி சத்தம் கேட்குது. நீங்கள் பின்னாடி திரும்பி பார்த்தா டேங் தான். ஸோ இப்போ வந்து டேங் உள்ள வந்துட்டு, என்னாச்சு பேபி, ஏ அங்கே போய் நின்றுருக்க, அங்கே காத்தடிக்குதுல, உனக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அப்புறம் எப்படி நான் உன் டார்ச்சர் பண்ணுறது, ஆமாம் நீ எப்படி ஃபீல் பண்ணுற பேபி, இப்போ ஓகேவா, மெடிசன்லாம் சாப்பிட்டியா அப்படின்னு வந்து கேட்குறாரு. அவர் வந்து உங்கள் நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படிங்கன்னு கேட்கல, அவர் உங்களை டார்ச்சர் பண்ணுறதுக்காக தான் இப்போலாம் கேட்குறாரு. அவர் உங்களை கேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நீங்கள் அழ ஆரம்பிச்சுறீங்க. அப்போ வந்து, ஏய் அழாத, நீ அழுத எனக்கு எப்படி எரியுதுடி, நீ நான் டார்ச்சர் பண்ணும்போது அழணும், அப்போ நீ கண்டிப்பாக அழணும், ஆனால் இப்போ இல்லை, அப்போ பேக் பண்ண, அப்போ இல்லை, ஓகே, என்னை பாரியோன் இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறான், முதல்ல நீ உள்ளவா, அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆச்சுனா என்ன பண்ணுறது, ஓ காடி என் ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லைனா என் மனசெல்லாம் இப்படி வலிக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் உங்களை பிடிச்சி உள்ளே இழுத்துறாரு. அதுக்கப்புறம் வந்து, எப்படி ஃபீல் பண்ணுற பேபி அப்படின்னு கேட்டேன். நீங்கள் வந்து எதுவுமே பேசாமல் அப்படியே கீழே குஞ்சிட்டே இருக்கீங்க. அப்போ வந்து நான் கேட்டால் பதில் வரணும், புரிஞ்சதா, ம் சொல்லி பார்க்கலாம், நான் நல்லா கேட்கும்போது ஒழுக்கமாக சொல்லிவிடு அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் வந்து அப்படின்னு மட்டும் வந்து தலையாட்டுறீங்க. அப்போ வந்து, வேர்ட்ஸ் பேபி, எனக்கு வேர்ட்ஸ் வேணும் அப்படின்னு, நான் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லோ வாய்ஸில் சொல்கிறீங்க. அப்போ அவர் வந்து, நான் எத்தனை தடவை சொல்கிறது, சத்தம் உனக்கு பேச தெரியாதா, ஏன் உனக்கு வாயில்லை, ம் அதில் சவுண்டு வராதா அப்படின்னு அணியை வந்து, நான் ஓகே தான் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. குட், நான் ஸோ கேட்காமே நீ சொல்கிறேன், பரவாயில்ல, நல்லா தான் ட்ரெயின், ஓகே சரிப்பா போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களை மாடி பிடிச்சி எழுதிட்டு போயிட்டுருக்காரு கீழே. அங்கே போய் வந்து ஃபுட்லாம் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ரெண்டு பேர் போனோடனே வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க. நீங்கள் கரெக்டாக ஃபுட்டு சாப்பிட்லான்னு போகும்போது, ஒரு நிமிஷம் பேபி, நானே உனக்கு ஃபீட் பண்ணுறேன், ஆ வா இங்கே வந்து பக்கத்தில் உட்காருவா வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பக்கத்தில் உட்கார வச்சு உங்களுக்கு ஃபீட் பண்ணுறாரு. நீங்கள் அதை சாப்பிட்றீங்க, சாப்பிட்டா அப்படியே எரியுது உங்கள் வாயெல்லாம், பிகாஸ் அது ரொம்ப காரமாக இருக்குது. பட் வந்து அவர் வந்து அவரோட ஃபுட் சாப்பிடும்போது வந்து அவர் நார்மலாக சாப்பிட்டுட்ருக்காரு. அப்போ வந்து, என்ன பேபி நினச்ச, உனக்கு நான் சாப்பாடு போடுறேன், அப்படியே வந்து உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு உனக்கு அப்படியே பார்த்து பார்த்து சமைச்சிருப்பேன் அப்படின்னு நினச்சியா, எல்லாத்துலேயும் ஒரு ரீசன் இருக்கும், நான் பண்ணுற எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு ரீசன் இருக்கும், ம் சாப்பிடு சாப்பிடு அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் வந்து எந்திரிக்கிறீங்க, நான் என்ன இப்போ சொன்னேன், சாப்பிடுன்னு சொன்னேன், இப்போ நீ இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் இங்கே நினச்சி போகிறேன், இல்லைன்னு வச்சுக்கவே உன்னோடய பனிஷ்மெண்ட் ரொம்ப ஹார்டாக இருக்கும், பரவாயில்லையா, ம் அப்படின்னு அவர் வந்து சொன்னனே வந்து உங்களுக்கு ஒரு வழி தெரியல, நீங்கள் அழுதுகிட்டே வந்து அதை சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க. ரொம்ப வந்து அது காரமாக இருக்குது, உங்கள் கண்ணிலேருந்து அப்படி தண்ணி வந்துட்டே இருக்குது, பிகாஸ் உங்களை சாப்பிடவே முடியல, அவ்வளோ ஸ்பைஸை போட்டு வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் நீங்கள் எப்படியோ அதை ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அங்கேருந்து எழுந்திரிச்சு வந்து ஓடிடுறீங்க. அவர் வந்து சிரிச்சுட்டே, உனக்கு தேவை தாண்டி, எல்லாத்துக்குமே நீ ரிசர்வ் தான்,
நீ எல்லாத்துக்குமே டிசர்வ் தான் அப்படின்னு வந்து அவர் அங்கே சிரிச்சுட்டே வந்து உட்காந்துருக்காரு. நீங்கள் ரூமுக்கு வந்தோடனே வந்து அப்படி பாத்ரூம் போய் வந்து எல்லாத்தையும் ஒமிட் பண்ணிட்டு இருக்கீங்க, பிகாஸ் ரொம்ப காரமாக இருக்கும், உங்களுக்கு அப்படி தொண்டையெல்லாம் எரியும், அந்த டேப்பில் இருக்க தண்ணி பைப்பில் வரும் இல்லையோ அதையே பிடிச்சி குடிக்கிறீங்க, பிகாஸ் வந்து அவர் தண்ணி உங்களுக்கு குடிக்க விட்டுருக்க மாட்டார், நீ தண்ணி குடிக்கக்கூடாது, தண்ணி குடிக்காமே சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ உங்களுக்கு வேறு வழி இல்லை, அதுங்காட்டும் அந்த தண்ணிலாம் நீங்கள் குடிக்கிறீங்க. இப்போ கொஞ்சம் நேரத்துலேயே வந்து கொஞ்சம் உங்களுக்கு காரம்லாம் கொஞ்சம் போனதுக்கப்புறம் நீங்கள் அங்கேயே கீழே உட்காந்து அழ ஆரம்பிச்சுறீங்க, ஏன் எனக்கு மட்டும் என் லைஃப் இவ்வளோ ஹார்டாக இருக்கணும், நான் லவ் பண்ண பர்சனே என்னை இவ்வளோ வந்து ஹர்ட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப நீங்கள் அலறிங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்ரூம் டோர் யாரும் நாக் பண்ணுற மாதிரி இருக்குது, யோன் வெளியில் வா சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு நாக் பண்ணிட்டே இருக்கான். பட் நீங்கள் திறக்க மாட்டேங்கிறீங்க, பிகாஸ் உங்களுக்கு பயமாக இருக்கு எங்கே திறந்தால் அவன் அடிச்சிருவானோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேயே வந்து உட்காந்துருக்கீங்க. இங்கே பாரு யோன், நான் ஒரு டைம் தான் சொல்லுவேன், ஒழுக்கமாக அதை திறந்துரு, நானாக திறந்துன்னு வச்சுக்குவேன், நீ அவ்வளோதான் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. பட் நீங்கள் ரொம்ப பயந்துட்டு வந்து ஓப்பன் பண்ணாமல் ரூம்குள்ளேயே அந்த ரெஸ்ட் ரூம்குள்ளேயே வந்து இருந்துறீங்க. ஓ அப்போ நீ திறக்க மாட்டே, நானே தான் திறக்கணும், ஓகே வைஃபி நானே திறக்கிறேன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் அந்த இதை வந்து உடைக்கிற மாதிரி பண்ணிட்ருக்காரு, கதவை உடைச்சிருவார் போல் அப்படி இது பண்ணிட்ருக்காரு. நீங்கள் அப்படி பயந்துட்டு அங்கேயே வந்து கீழே உட்காந்துட்டுருக்கீங்க. கொஞ்ச நேரத்துலேயே வந்து அந்த டோர் வந்து அவர் உடைச்சிட்றாரு. ஸோ உள்ளே வராரு, உள்ளே வந்து பார்த்தா நீங்கள் கீழே உட்காந்துட்டுருக்கீங்க. நீ என்ன நினச்ச, ஜஸ்ட் இந்த பீஸ் ஆஃப் கேக் ஒன்று என்கிட்டருந்து காப்பாற்றிடுன்னு நினச்சேன், ஐ மீன் இந்த டோர் ஒரு கதவு உன்னை என்கிட்ட இருந்து கப்பத்திடுமா என்ன அப்படின்னு சிரிச்சுட்டே உங்கள் பக்கத்தில் வர நீங்கள் பயந்து அப்படி வந்து எந்திரிச்சு முன்னாடி போயிட்டுருக்குங்க. ப்ளீஸ் டேங், நான் சொல்கிறத கேளு, தயவு செஞ்சு என்னை நம்பு, நான் எதுவும் பண்ணலை, எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது, என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லி நீங்கள் அழ ஆரம்பிச்சிருங்க. பட் டேங் வந்து நீ அழுதினா எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா, அப்படியே எரிச்சலாக இருக்குது, அப்படியே கண்ணை நோண்டிடணும் போல் இருக்குடி. பட் என்ன பண்ணுறது, நீ பார்க்கணும், நான் என் இப்போல்லாம் உன்னை வெறுக்கிறேன் அப்படிங்கிறது நீ பார்க்கணும், அதுங்காட்டி தான் ஓகே வாய்ப்பு. நீ நான் சொன்ன அதை ஒபே பண்ணல, ஸோ உன் இப்போ பனிஷ்மெண்ட் டைம், வாங்க செல்லும் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டுருக்கார். பட் நீங்கள் வந்து டேங் டேங் ப்ளீஸ் டேங் என்னை விட்டுட்டாங்க, எனக்கு வலிக்குது கையை விட அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்கள் கையை வந்து அவர்கிட்ட அவர் க்ரிப்பிலேருந்து எடுக்கலான்னு ட்ரை பண்ணுறீங்க. பட் அவர் ரொம்ப வந்து டைட்டாக பிடிச்சிக்கிறாரு. ஸோ நீங்கள் வந்து அப்படியே அழுதுகிட்டே இருக்கீங்க. உங்களை வந்து ரெஸ்ட் ரூம் வெளியும் கூப்பிட்டு வந்துடுறாரு. வெளியே கூப்பிட்டு வந்தோடனே அப்படியே உங்களை பெட்டில் வந்து தள்ளி விட்டுறாரு. நீங்கள் பெட்டை போய் விழுந்துறீங்க. ஸோ நீங்கள் எந்திரிச்சு உட்காந்து ட்ரைக்கும் போது மறுபடியும் உங்களை தள்ளி விட்டுட்டு ஏய் அமைதியாக இருடி புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் போய் அந்த பெட்ரூம் டோர் வந்து லாக் பண்ணுறாரு. நீங்கள் அதை பார்த்தனே பயந்துட்டு டேங் டேங் ப்ளீஸ் டேங் நான் இமேல் பண்ண மாட்டேன், தயவு செஞ்சு தயவு செஞ்சு என் விட்டுரு, நான் எதுவும் பண்ணல, உனக்கு என்னை பிடிக்கலன்னா தயவு செஞ்சு என்னை விட்டுரு, நான் ப்ளீஸ் தாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அழ ஆரம்பிச்சிடுங்க. பட் அவர் எப்படி இருச்சலும் நான் உன்னை எப்படி விடுவேன், ஸோ இவனை நீ கொண்டுட்டு என்னை ஏன் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு என்னெல்லாம் நீ ட்ரீம் பண்ணியிருக்க, அதெல்லாம் நிறைவேற வேண்டாமா, நீ இப்போ நம்ம ரெண்டு பேத்துக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு, பட் இருந்தும் நீ என்னை ஏன் மேரேஜ் பண்ணிக்கிட்ட, நான் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கேன், அதுங்காட்டி தானே எனக்கு தெரியும்டி நீ இப்படிப்பட்டவனா, நீ அந்த மாதிரி பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தப்பாக பேசுகிறாரு. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அப்போ நீங்கள் அழ ஆரம்பிச்சுறீங்க. டேங் ப்ளீஸ் டேங் என்னை நம்ப, நான் அப்போலாம் அப்படிப்பட்ட பொண்ணு நான் இல்லை, ப்ளீஸ் நான் உன்னை லவ் பண்ணேன் தான், நீ என்னை திருப்பி லவ் பண்ணு, நான் எனக்கும் ஆசைப்படல, நீயும் சொல்லணும் லவ் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சக்கப்புறம் நான் அதெல்லாம் மறந்துட்டேன். பட் என்னால் என் ஹார்ட்டை கண்ட்ரோல் பண்ண முடியலை, அதுவும் பெரிய தான் சொல்லிகிட்டே இருந்தது, அதுங்காட்டி நான் ஒன் சைடாக அப்படியே லவ் பண்ணிட்டு இருந்தாலாம் நினச்சேன். ஆனால் என்றைக்குமே நான் உன்னையும் சொல்லணும் பிரித்து நீ எனக்கு கிடைக்கும் நான் என்றைக்குமே நினச்சதில்ல, டேங்க் ப்ளீஸ் என்ன நம்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டே சொல்கிறீங்க. பட் வந்து அவர் சிரிச்சுட்டே என்னது உன் ஹார்ட்டு என் பேர் சொல்லிச்சா அப்படியா யோன், இப்படி பச்சையாக அப்படியே பொய் பொய்யா சொல்கிறேன், இதெல்லாம் அப்படியே நான் நம்பிடுவேண்ணா, ஓகே இதை அதை பற்றிலாம் பேசுவேன் நான் பிகாஸ் இதெல்லாம் பாஸ்டில், இப்போ நீ பண்ண தப்புக்கு இப்போ பனிஷ்மெண்ட் அனுபவி ஓகே. ஆமாம் நான் கேள்விப்பட்டேன் நீ வீட்டில் ரொம்ப குட்டாக இருப்பேன்னு, உண்மையா அப்படின்னு வந்து அவர் ரொம்ப ஸ்மார்க் பண்ணிட்டே கேட்குறாரு. உங்களுக்கு அப்படியே ஹார்ட்லாம் ப்ரோக்கனாக இருக்குது, நீங்கள் லவ் பண்ண பர்சன் இவ்வளோ கேவலமாக உங்களை பார்த்து நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப வந்து ஹர்ட் ஆகுது.
அப்போ வந்து டேம் ப்ளீஸ் டேம் சரி எத்தனை பேர்த்து கூட நீ நைட் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன் எனக்கு தெரியல, பட் நான் ஒன்று ஃபீல் பண்ணுறேனே பிகாஸ் நம்மளுக்கு மேரேஜ் ஆகி 1 வீக் ஆச்சு அண்ட் நம்மளோட வெட்டிங் நைட்டை வேறு நான் மிஸ் பண்ணிட்டேன் இல்லையா, ஸோ அதுக்கெலாம் சேர்த்து வச்சு இன்றைக்கி நைட் நம்ம ஸ்பெண்ட் பண்ணிடலாமே என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிரிச்சுட்டே கேட்குறாரு. நீங்கள் வந்து அப்படியே அழுதுகிட்டே ப்ளீஸ் ப்ளீஸ் டயாங் நான் சொல்கிறது கேள் என்ன வீட்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் அங்கேருந்து எதாச்சும் ஓடிலாம் ட்ரை பண்ணுங்க, பட் அவர் உங்களை பிடிச்சிடறாரு. ஓ காட் யோ நீ எவ்வளோ ஸ்டூப்பிட்டாக இருக்கேன்னு பார்த்தியா, உன்னோட பனிஷ்மெண்ட்டை நீ இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கேன், சரி வா நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறோம் இல்லையா நம்ம வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிடிச்சி வந்து வெளில தூக்கி போட்டுறாரு. அண்ட் நீங்கள் வந்து அவர்கிட்ட பிக் பண்ணிட்டே இருக்கீங்க, நீங்கள் எந்திரி கடை போகும்போது மறுபடியும் உங்களை பிடிச்சி தள்ளி விட்டு உங்கள் மேலே அவர் உட்காராரு. ஸோ உங்களோட ட்ரெஸ்லாம் அப்படியே கிளிக்கிறாரு, நீங்கள் வந்து அழுதுட்டு உங்களை அப்படியே கவர் பண்ணலான்னு ட்ரை பண்ணிங்க, பட் வந்து அவர் உங்கள் கை ரெண்டையும் அப்படியே வந்து ஒரு கையில் வந்து இப்படி பின் பண்ணிடுறாரு, வந்து உங்கள் ஹெட் மேலே பின் பண்ணிவிட்டு அவர் உங்களை பார்க்குறாரு. அப்போ நீங்கள் வந்து அழுதுகிட்டே வந்து ப்ளீஸ் டேங்க் நான் சொல்கிறது கேளு இதெல்லாம் ரொம்ப தப்பு நான் சொல்கிறது கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நீங்கள் ரொம்ப அழுது பெக் பண்ணுறீங்க. ஸோ அது அவருக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகுது. அதுங்காட்டி அவர் என்ன பண்ணுறாருனா பக்கத்தில் பெட் பக்கத்துலேயே ட்ராயர் ஒன்று இருக்குது, ஸோ அதை ஓப்பன் பண்ணுறாரு. அதுக்குள்ளேருந்து ஒரு ஒன்று எடுக்கிறாரு, அது பார்த்துன்னு உங்கள் கண்ணெலாம் அப்படியே வந்து பெருசாகிட்ருக்கு. அது என்னென்னா வந்து ஹேண்ட் கஃப்பு, ஸோ அதை எடுத்து உங்கள் கையில் வந்து மாட்டிடுறாரு. அண்ட் வந்து டேப்பும் எடுத்து உங்களோட வாயில் ஒட்டிடுறாரு. ஐயோ நீ ரொம்ப நாய்ஸியாக இருக்க, அட்லீஸ்ட் இன்றைக்கி ஒரு நாளாக நான் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களோட வாயை வந்து அப்படியே டேப் போட்டு ஒட்டிட்டு வந்து அவர் உங்களை ஃபோர்ஸ் பண்ணுறாரு. ஸோ அந்த நைட் ஃபுல்லாக நீங்கள் ரொம்ப வந்து பெக் பண்ணிட்ருக்கீங்க, உங்கள் கால்லாம் அப்படியே வந்து இது பண்ணிட்டே இருக்கீங்க, பட் அவர் எதுவுமே கேட்கல. அன்றைக்கி நைட் உங்களை ரொம்ப வந்து அவர் ஃபோர்ஸ் பண்ணுறாரு, அவர் ரொம்ப உங்களை அப்யூஸ் பண்ணுறாரு. ஸோ நெக்ஸ்ட் மார்னிங் ஆகுது, டேங் தான் ஃபஸ்ட்டு எழுந்திருக்கிறாங்க, உங்களை பார்க்குறாங்க, நீங்கள் தூங்கிட்டுருக்கீங்க, உங்களோட ட்ரெஸ் எல்லாமே கீழே கிடக்கு, அது எல்லாமே வந்து அப்படி பிஞ்சு பிஞ்சு கிடக்கு பிகாஸ் அவர் எல்லாத்தையுமே கிழிச்சிருப்பார். அதுக்கப்புறம் நீங்கள் பிளாங்கெட்டில் உங்களை கவர் பண்ணியிருக்கீங்க, ஸோ அவர் தான் வந்து உங்களை கவர் பண்ணியிருப்பார். அண்ட் இன்னுமே உங்களோட ஹேண்ட் வந்து கஃபாக இருக்குது, அண்டு உங்கள் லிப்புமே வந்து அவர் அந்த டேப் போட்டு ஒட்டி வச்சுருக்காரு, ஸோ அதெல்லாம் அவுத்து விட்டுறாரு. கை வந்து ரொம்ப வந்து அப்படியே வந்து ரெட்டிஷாக அப்படியே லைட்டாக ப்ளீடாக இருக்குது பிகாஸ் நீங்கள் வந்து கை அது ஹேண்ட் கஃப் மெட்டல் தானே, இருந்துமே அதில் நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டே இருந்திருப்பீங்க உங்கள் கையை வெளியே எடுக்கிறதுக்கு. அப்போ நீங்கள் ட்ரை பண்ண உங்களுக்கு ரொம்ப அது ஹர்ட் தான் உங்களை பண்ணியிருந்திருக்கும், பட் இருந்துமே நீங்கள் அவரை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணியிருந்துருப்பீங்க, பட் எதுவுமே நடந்திருக்காது. அவர் உங்களை பார்க்குறாரு, உங்களோட ஃபுல்லாக உங்களோட நெக் எல்லா பக்கமே வந்து ஃபுல்லாக ஹிக்கீஸாக இருக்குது, ஃபுல்லாக பொப்பிள் மார்க்ஸாக இருக்குது, அது பா உங்களோட ஐஸ்லாம் அப்படி வந்து ரொம்ப ஸ்வேலாக இருக்குது, உங்கள் நோஸ் ரொம்ப ரெட்டிஷாக இருக்குது, உங்களோட லிப்ஸுமே ரொம்ப ஸ்வேலாக இருக்குது பிகாஸ் அவர் ரொம்ப வந்து ஹார்ஷாக உங்களை கிஸ் பண்ணியிருந்திருப்பார். அவர் நினச்சி பார்க்குறாரு நேற்று நைட்டு என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து அவர் எந்திரிக்கிறாரு, அப்போ வந்து அந்த பெட்ஷீட் வந்து லைட்டாக அந்த பக்கம் போகுது இல்லையா, ஸோ அப்போ வந்து அவர் அந்த பெட்டு பார்க்கும்போது வந்து அங்கே பிளட் ஸ்ட்ரெயின் இருக்குது, அது பார்த்துனே அவர் ஷாக் ஆகிடுறாரு பிகாஸ் வந்து நீங்கள் வேர்ஜின் அப்படின்னு வந்து அவருக்கு தெரியாது. நீங்கள் இந்த மாதிரி அவர் நினச்சிருப்பாருனா இந்த மாதிரி நீங்கள் நிறையா பாய்ஸ் கூட வந்து இது மாதிரி நைட் ஸ்டே பண்ணுவீங்க அப்படிங்க மாதிரி ஸ்லீப் பண்ணுவீங்கன்னு நினச்சிருப்பாரு, பட் இது மாதிரி இது பண்ணனே வந்து அவருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குச்சு, நம்ம வந்து அவளை இது மாதிரி ஃபோர்ஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவர் வந்து இதாகிறாரு. பட் இருந்துமே கொஞ்ச நேரத்தில் வந்து அவர் அதெல்லாம் இது பண்ணிடுறாரு பிகாஸ் பரவாயில்ல நீ பண்ணது வந்து கரெக்டு தான், அவளுக்கு இதெல்லாம் டிசர்வ் தான், அவள் மற்ற பாய்ஸ் கூட ஸ்லீப் பண்ணலைன்னா என்ன, அவள் வந்து ஒரு மர்டர் பண்ணியிருக்கா, அவள் வந்து ஒரு கில்லர், அவளுக்கு இதெல்லாம் டிசர்வ் தான், நீ இதை பார்த்து அதிகமாக யோசிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவரை அவரே வந்து கன்சோல் பண்ணிட்டு அங்கே வந்து எழுந்திரிச்சு போயிடறாரு. நீங்கள் ரெண்டு பேருமே வேறு வேறு பெட்ரூமில் தான் இருக்கீங்க, உங்களை வந்து ஒரு தனி ரூமில் தான் அவர் ஸ்டே பண்ண வச்சுருப்பாரு, அவர் வந்து அவரோட பெட்ரூமில் தான் இருப்பார், அவர் எங்களோட டார்ச்சர் பண்ணுறக்கு மட்டும்தான் இங்கே வருவார். ஸோ நீங்கள் வந்து மத்தியானம் தான் வந்து எந்திரிக்கிறீங்க, அவர் ஆஃபீஸ் ஆல்ரெடி போயிட்டாரு, எந்திரிக்கிறீங்க உங்களுக்கு ரொம்ப வந்து பாடி ஃபுல்லாக ரொம்ப பெயினாக இருக்குது, நீங்கள் அப்படியே மெதுவாக பெட்லேருந்து எந்திரிக்க ட்ரை பண்ணிங்க, பட் டொப்புன்னு கீழே விழுந்துறீங்க, பட் இருந்தும் அந்த பெட்டை அப்படியே பிடிச்சி மெதுவாக எந்திரிச்சு நீங்கள் அப்படியே ரெஸ்ட் ரூம் போகிறீங்க. ஸோ அங்கே போய் வந்து பார்க்குறீங்க உங்கள் பாடி ஃபுல்லாக எல்லா பக்கமும் ஒரு பர்பிள் மார்க்ஸாக ரெட் மார்க்ஸ் தான் ஃபுல்லாக இருக்குது, நேற்று அவர் உங்களை டெஸ்ட்ராய் பண்ணியிருப்பார், உங்களை அப்படியே ரொம்ப வந்து ஃபோர்ஸ் பண்ணியிருந்திருப்பார், அது எல்லாமே உங்கள் கண்மணி அப்படியே ஃப்ளாஷ் ஆகுது. உடனே உங்களுக்கு ரொம்ப வந்து பெயின்ஃபுல்லாக இருக்குது, ச நம்ம அவனை
லவ் பண்ணும், பட் அவன் நம்மளை இந்த அளவுக்கு கேவலமாக நினச்சிருக்கான், அவன் இப்போல்லாம் நம்மளை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே வந்து ஷவர் பண்ண போகிறீங்க. அங்கே போய் வந்து அந்த சோப்பு இருக்கும்ல, அதை எடுத்து வந்து உங்கள் பாடி ஃபுல்லாக அப்படியே ரப் பண்ணிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு ஏன்னா ஒரு மாதிரி இருக்குது, நீங்கள் ஏதோ இம்ப்யூர் ஆகிட்டீங்க, அவரோட டர்ட்டி ஹேண்ட்ஸுக்கு மாதிரி பட்டுச்சு, அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, ரொம்ப இம்ப்யூராக ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ அதுக்காட்டி நீங்கள் ரொம்ப ரப் பண்ணிட்டே இருக்கீங்க. அப்படியே நீங்கள் கொஞ்ச நேரத்தில் ரொம்ப ப்ரோக்கன் ஆகி அப்படியே கீழே உட்காந்து அழ ஆரம்பிச்சுறீங்க. உங்கள் பாடி ஃபுல்லாக அந்த வார்ம் வாட்டர் அப்படியே போயிட்டுருக்கு. அப்போ நீங்கள் வந்து அழுதுகிட்டே வந்து உங்கள் நீஸை ஹக் பண்ணி ரொம்ப அழ ஆரம்பிச்சுறீங்க. உங்கள் ஃபேஸ் அப்படியே மறைச்சிக்கிட்டு, ஏன்டாங் ஏன் இப்படி, நீ ஏன் என்னை ஒரு டைம் லவ் பண்ணக்கூடாதா, என் லவ் நீ ஃபீல் பண்ணியிருக்கக்கூடாதா, நான் லவ் பண்ணுற மாதிரி நீயும், ஏன் எனக்கு மட்டும், நான் லவ் பண்ணுற பர்சனே என்னை இவ்வளோ டார்ச்சர் பண்ணணுமா, எனக்கு ரொம்ப வலிக்குதுட்டே, நான் அப்படி இல்லை, நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்லை, நான் கில்லர் இல்லை, நான் சுய உனக்கு கொள்ளலை, உனக்கு எந்த உண்மையும் தெரியல, ஆனால் நீ என்னை நம்பலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப அழுதுகிட்டே இருக்கீங்க. ஸோ இதோடையே வந்து நம்ம இந்த பாட் முடிச்சுக்கலான்டா. ஸோ உங்களுக்கு இந்த பாட் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நான் ஆல்ரெடி சொன்னேன்தான் இது ரொம்ப அப்யூசிவாக இருக்கும் அப்படின்னு. ஸோ நீங்கள் இப்போது நான் சொல்கிறேன், உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்தால் ப்ளீஸ் பார்க்காதீங்க. ஸோ அவ்வளோதான், லவ் யூ ஆல், டேக் கேர், பை பை.